இஸ்லாம் வந்து ஒரு மார்க்கமாக தான் பார்க்குறேன், மதமாக பார்க்கல. இந்த மார்க்கத்தை நான் தழுவினதுனால என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன அப்படின்ற போது, எல்லா மத சகோதர சகோதரிகளும் சமம், இங்கே நமக்கு பிரிவே கிடையாது, எல்லாரும் மனிதர்கள்ன்ற ஒரு பார்வை. சபையில் உள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற வரிகளுடன் என்னுடைய உரை இன்று. என் பெயர் கலைவாணி என்கிற ஆலியா சையத். நான் வந்து இஸ்லாம் தழுவதுக்கு முன்னாடி கலைவாணியாக இருந்தேன், இப்போ வந்து ஆலியா சையத்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னா, என்னோடய வாழ்வியலில் இஸ்லாம் என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு, அது மூலயமா வந்துட்டு நான் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு நான் என்னோடய வாழ்க்கையை நடத்திட்டுருக்கேன் அப்படின்றது தான். முக்கியமாக நான் பேச போகிற தலைப்புகள் வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் என்னிடம் வந்து கேட்ட கேள்வி தான். ஸோ ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா, இஸ்லாம் நான் என்ன, ஏன் நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டீங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இஸ்லாம் வந்து ஒரு மார்க்கமாக தான் பார்க்குறேன், மதமாக பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்டாங்க, மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ இங்கே இருக்க சகோதரர்கள் சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் வந்து மார்க்கம் மதத்துக்கான வித்தியாசம் தெரியும். பட் என்னோடய புரிதலில் நான் சொல்கிறது என்னென்னா, மார்க்கம்ன்றது ஒரு நேர் வழி அப்படின்றது, ஒரு மனுஷனை இல்லை ஒரு 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 உயிரினத்தை நேர் வழியில் கொண்டு போகிறது தான் ஒரு மார்க்கம்னு நான் சொல்வேன். இதுவே மதம்ன்றது என்னென்னா, அது ஒரு அடையாளம், ஜஸ்ட் ஒரு கடவுள் இருக்காங்க, அதை நான் வந்து ஒரு குரூப் பண்ணுறேன், ஒரு கம்யூனிட்டியாக உருவாக்குறேன் அப்படின்றது தான் வந்து ஒரு ரிலீஜனாக இருக்கும். ஸோ இஸ்லாமம் என்னவர் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மார்க்கம். ஸோ இந்த மார்க்கத்தை நான் எதனால் தழுவினேன், அது எங்கேருந்து எனக்கு அந்த ஈர்ப்பு வந்ததுன்றதுலாம் வந்து ரெண்டாவது கேள்வியாக கேட்டாங்க. ஸோ உனக்கு எங்கேருந்து இந்த ஈர்ப்பு வந்துச்சு, எதனால் இந்த மார்க்கத்துக்குள்ளே நீ வந்த அப்படின்னும் போது, சின்ன வயசுலேருந்தே நான் யோசித்து பார்த்துருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கும் போது, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னோடய தோழி, அவங்க பேர் வந்து அனிஷா நிஹால். ஸோ அவங்கள பார்ப்பேன் நான், அவங்க நோன்பு வச்சுட்ருக்க நேரம்லாம் ஞாபகம் வந்திருக்கு. நாங்கள் மதிய உணவு சாப்பிடும்போது அவங்க மட்டும் தனியாக வந்து போய் உட்காந்துருப்பாங்க பெஞ்சில், அவங்க வந்து ஏதோ ஒன்று முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் எப்படி தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுது, உங்களுக்கு பசிக்கலையா நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து அப்படின் போது, அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க, எங்களுடைய மதம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து அந்த கட்டுப்பாடு, அது இது இவ்வளோ பேர் எனக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் அந்த கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட உண்மையான பொருள் அப்படின்னாங்க. அது எனக்கு கேட்கவே ரொம்ப புதுமையாக இருந்தது, ஓகே அப்படின்னு என்னோடய பள்ளி பருவத்தை கடந்து வந்துட்டேன். அடுத்து என்னோடய கல்லூரி காலகட்டத்தில் என்னோடய சகோதர சகோதரிகள் எல்லாரும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் செய்யும் போது, வாலண்டியர்ஸாக முன்னுக்கு வரும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இஸ்லாத தழுவியர்களாக அதிக பேர் இருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப விருப்பம், இந்த வாலண்டியர் பண்ணுறது, மீன்ஸ் இந்த என்ஜிஓ அதில் எல்லாமே நான் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி போன நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் கிடச்சிது. அப்போ வந்து எனக்கு இன்னும் தெரிய ஆரம்பிச்சிது, தொழுகைனா என்ன, அங்கே எல்லோரும் எப்படி இருப்பாங்க, என்ன முறைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலேயுமே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, கடந்து வந்துட்டு என்னோடய கல்லூரி காலகட்டங்களை. சரின்னுட்டு என்னோடய வேலை, வல்லூரி பட்டப்படிப்பை முடிச்சுட்டு என்னோடய வேலைக்கு போகும்போது சக என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பார்த்தேன். வித் அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களோட தின நடைமுறைகள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு நூறு இருந்துகிட்டே இருந்துச்சு, அவங்க ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க அங்கே இருக்க எல்லாரிலையும் விட. அப்போ அந்த இறைவனோட அருள் அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிதான் அப்படி தெரிகிறாங்க, இதை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கள் வீட்டில் பேசினேன் எங்கள் அப்பா அம்மா கிட்டே. அப்போ அவங்க என்னை நம்பினாங்க, நான் பேசின வயசு வந்து ஒரு 26-27 இருக்கும். ஸோ அவங்க என்னை ரொம்ப நம்பினாங்க, என் பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறான்னா அதில் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும், அவள் தெளிவான முடிவு தான் எடுப்பா அப்படின்னு அவங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அது மூலயமா என்னோடய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டு என்னோடய சகோதர சகோதரிகிட்டையும் நான் சொன்னேன், கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அதை ஏற்றுக்கிட்டேன், அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் போது நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன், இஸ்லாமோட மிக முக்கியமான விஷயம் வந்து 5 தூண்களாக பார்க்கப்படுறது வந்துட்டு, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிற இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அடுத்து நம்மளுக்கு வர வேண்டியது தொழுகை. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் தொழுகணும், அடுத்து நம்மளுக்கு வர வேண்டியது எல்லாமே நம்மளோட நோன்பு, அடுத்து நம்மளோட உதவுதல், அப்புறம் ஹஜ் பயணம். ஸோ இது எல்லாமே பில்லர்ஸாக இருக்குது, இது ஒன்று ஒன்றும் நம்மளோட வாழ்வியல ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தொழுகையில் ஆரம்பிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வேளையும் வுது பண்ணிட்டு தான் வந்து தொழணும். ஸோ நம்ம 5 வேளையும் நம்ம வந்து கைகாலை சுத்தப்படுத்திக்கிட்டு தூய்மையாக இருக்கணுன்றது தான் இந்த மார்க்கம் சொல்லுது. தூய்மையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நோய் நொடிகள் இல்லாமல் வாழ முடியும்.
நம்ம தொழுகை பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, இப்படி தான் பண்ணணும், இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் மூலயமா பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்ம உடம்புக்கான அந்த அசைவுகள் கிடைக்கிறது. அது உண்மையான சயின்டிஃபிக்கலாக சொல்லியிருக்காங்க. நார்மலி இப்போ நம்மளை வந்து சஜிதா போகும்போதோ சில பேருக்கு சாதாரண கால் வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும். ஆனால் எவ்வளோ வயசானவங்களாம் தராவி நமாஸ் படிக்கிறாங்க, அவங்க தொழுகிறாங்க ரொம்ப நேரம், அப்போ அவங்களுக்கு வலிகளே இல்லை. ஸோ நம்மளோட உடம்பும் தொழுகைக்கும் நிறையா ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத தான் இங்கே நான் கற்றுக்கிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போனோன்னா உதவுதல். நம்ம உதவுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்போ வரும்னா, நம்மளுக்கு இருக்கிறத மற்றவங்கக்கிட்ட பகிரணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அது வரும். ஸோ அந்த உதவி செய்கிற மனம் நம்மளுக்கு எப்போ வரும்னா, இறைவனை நாடினால் கண்டிப்பாக வரும்ன்றதை எனக்கு உணர்ந்துச்சு. ஸோ இதெல்லாமே கடந்து இந்த மார்க்கத்தை நான் தழுவுனதுனால என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன அப்படின்ற போது எனக்கு ஒரு அமைதி கிடச்சிது. நான் ரொம்ப அழகாக உணர்ந்தேன், ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன், என்னால் ஒருங்கிணைக்க முடிஞ்சுது, ஒழுக்கமாக இருந்தேன். ஸோ முக்கியமான கோட்பாடுகளே இதெல்லாம் தான். அந்த அழகு, அமைதி, ஒழுக்கம் இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மளுக்கு அது எவ்வளோ ஒரு உதவுதலாக இருக்கும் அப்படின்றது. அடுத்து நம்மளோட வாழ்க்கையில் என்ன நம்ம ஆக போகிறோம் அப்படின்ற எண்ணங்களை நம்ம தவிர்த்துட்டு, இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும், அந்த சந்தோஷத்தை மற்றவங்கிட்ட பகிரணுன்றது தான் இதோட முக்கிய கொள்கையாக இருக்கும். முக்கியமாக அந்த மார்க்கத்தில் வந்துட்டு சமத்துவம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா மத சகோதர சகோதரிகளும் சமம், இங்கே நமக்கு பிரிவே கிடையாது, எல்லாரும் மனிதர்கள்ன்ற ஒரு பார்வை. ஸோ அது வந்து எல்லாருக்கும் வரணும், அப்படி வந்துட்டாலே நம்ம வந்து ரொம்ப உயர்வடைஞ்சிருவோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாக வந்துட்டு நம்ம நினைப்போம், இப்போது இந்த பீப்புள்ஸ் வந்து அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க, இவங்கக்கிட்ட உதவி கேட்டால் வரமாட்டாங்க அப்படின்ற போது, இஸ்லாத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை வந்து நம்ம நாடும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடைக்காது. நம்மளை மனிதர்களாக தான் பார்ப்பாங்க. அங்கே முதல்ல நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து உதவுறவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உதவின்னு வரும்போது இல்லைன்னு சொல்கிற மனசு நம்மளுக்கு இல்லை அப்படின்றது வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க வரோம். இங்கே முக்கியமான விஷயம் அதை விட நான் என்ன பார்க்குறேன்னா, நம்மளுக்கு இதெல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பெற்றோர்கள் சில ஒழுக்கங்களை வந்து நம்ம கடைப்பிடிச்சே ஆக வேண்டியது இஸ்லாத்தோட கடமை. அப்போ நம்ம பெற்றோர்களை கைவிடக்கூடாது. அவங்க என்ன தான் நம்மளுக்கு வந்து நம்ம மேலே கோபம் கொண்டாலும் அவங்கள கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெற்றோர்களுக்கு எவ்வளோ முக்கியம் தரணுன்றது இந்த மாதிரி ரொம்ப போதிக்குது. ஸோ இதை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த மார்க்கம் இருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இதுக்கான ஃபுல் பயனையும் நான் வந்து இப்போ என் வாழ்க்கையில் ஏற்றுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் இஸ்லாம் மேலே எனக்கு வந்த நம்பிக்கை, அல்லாஹ் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை. அது எனக்கு உருவான தருணம் வந்து என் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் தான். ஸோ ஒவ்வொரு தடவை கஷ்டங்கள் வரும்போதும் எனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் நான் நேராக அல்லாஹ் கிட்ட தான் போய் எழுதியிருக்கேன், அவர்கிட்ட முறையிட்டிருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் தருகிற, இதுக்கு மேலேயும் எனக்கு வருமா பிரச்சனைகள், என்னால் தாங்க முடியுமா அப்படின்ற போது. அப்போ எனக்கு தெரியல, எனக்கு பதில் எங்கேயும் வரல, நான் அல்லாஹ் வரைக்கும் பார்த்ததும் இல்லை. ஆனால் மனிதர்கள் ரூபத்தில் நான் சுற்றி சொன்னாங்க, அல்லாஹ் உன்னால் அந்த பிரச்சனைகளை தாங்க முடியுதுன்னா தாங்கக்கூடிய சக்தி உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதை நீ வந்து கண்டிப்பாக அதுக்கான பயனை நீ அனுபவிப்ப, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ போராடு, அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க சகோதர சகோதரிகிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முயற்சியே பண்ணாமல் கடவுள் இல்லை, கடவுள் நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் நம்மளால் முயன்ற முயற்சிகளை போடும்போது அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அதை முயற்சி செய்யுங்க, பெற்றோர்களை வந்து மதிங்க, அவங்க சொல்லுகிற மாதிரி நடந்துக்கோங்க. என்ன தான் அவங்க உங்களை வந்து கண்டித்தாலும் கடுமையாக பேசினாலும், ஸோ அவங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. நீங்களும் நல்வழியில் நடந்துட்டு இங்கே இருக்கிற அனைவருக்கும் வந்து இறையருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நான் என்னுடைய வேண்டுதல் வைக்கிறேன். ஸோ இந்த குரான் வேணும்னா நீங்கள் இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் இந்த குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். இங்கே இருக்க அனைவருக்கும் சலாம் அலைக்கும் சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.